வணக்கம். இருந்தாள் வேங்கடம், இறந்தாள் வைகுண்டம். திருப்பதி மலையில் நந்தவனம் அமைத்து ஏழு மலையானுக்கு தொண்டு செய்தவர் ஆனந்தாழ்வான். ஒரு நாள் அவர் மண் தோண்டும் போது அவரது கற்பிணி மனைவி மண் சுமக்க வந்தாள். அவள் சிரமத்துடன் நடப்பதை கண்ட சிறுவன் ஒருவன் உதவ முன் வந்தான். அதை கண்டு, நானும் என் மனைவியும் செய்யும் தொண்டில் மற்றவருக்கு இடமில்லை என்று விரட்டினார். போவது போல போக்கு காட்டிய அவன் கற்பிணி மீதுள்ள பரிவால் மீண்டும் வந்தான். கோபம் கொண்டு கையில் இருந்த கடப்பாறையை சிறுவன் மீது வீச அவனது முகத்தில் இரத்தம் வந்தது. மறுநாள் கோயிலுக்கு சென்ற ஆனந்தாழ்வான் சுவாமியின் முகத்தில் இரத்தம் வழிவதை கண்டார். சிறுவனாக வந்தது ஏழு மலையான் என்பதை அறிந்து கண்ணீர் சிந்தினார். காயத்திற்கு மருந்தாக பச்சை கற்பூரத்தை அப்பினார். இதன் அடிப்படையில் இன்றும் பச்சை கற்பூரம் சாத்துகின்றனர். ஆனந்தாழ்வான் வீசிய கடப்பாறை கோபுரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு முறை இவரது குருநாதரான ராமானுஜர் திருப்பதி மலையடிவாரத்தில் முகாமிட்டிருந்தார். அவருக்கு பணிவிடை செய்ய ஆனந்தாழ்வான் மலையை விட்டு இறங்கி வந்தார். சீடரை கண்டு, யாராவது சிறுவர்களை உதவிக்கு அனுப்பியிருக்க கூடாதா என ராமானுஜர் கேட்டார். என்னை விட சிறியவர் யாரும் தென்படவில்லை என்றார். ஆனந்தாழ்வானின் அடக்கத்தை கண்ட ராமானுஜர் நெகிழ்ந்தார். இதே போன்று துணிச்சலை வெளிப்படுத்தும் சம்பவம் ஒன்று இவர் வாழ்வில் நடந்தது. ஒரு நாள் அதிகாலையில் நந்தவனத்தில் பூ பறித்தார் ஆனந்தாழ்வார். அப்போது கருநாகம் ஒன்று காலில் தீண்டியும் அவர் பொருட்படுத்தவில்லை. வைத்தியரிடமும் போகலாம் என அங்கிருந்தவர்கள் கூப்பிட்டும் மறுத்துவிட்டார். விஷம் என் உயிரை குடிக்காவிட்டால் இங்குள்ள ஏழு மனையானை தரிசிப்பேன், இல்லாவிட்டால் வைகுண்டம் சென்று அங்குள்ள பெருமாளை தரிசிப்பேன் என்று கோவிலுக்கு நடந்தார். இவரை போற்றும் விதத்தில் ஏழு மலையானுக்கு சாத்திய மாலையை நந்தவனத்திலுள்ள மரம் ஒன்றிற்கு சாத்தி அதனை ஆனந்தாழ்வானாக கருதி பூஜிக்கின்றனர். நன்றி.